மீன் ஆப்பிடுமா ஆப்பிடாதான்னு தெரியல. வாவ், பெரிய ஜிலேபி ஒன்று ஆட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆற்றுல அழகு செடி யார் நட்டு விட்டாங்கன்னு தெரியல, ஃபுல்லாக அழகு செடி மாதிரி நல்லா பயங்கரம் சூப்பராக இருக்கு. நல்லா பச்சை பசேல்னு இதுலே வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அத்தை மாமா மூணு பேரும் சேர்ந்து ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். போயிட்டு மீன் கிடைக்குதா அப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்துட்டு வரோம். சங்கீதாவும் பாப்பாவும் உள்ள ரூமில் இருக்கிறாங்க. வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்புறோம். சாப்பாடு செஞ்சு வைப்பாங்களே, போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு பிடிச்சின்னு வரோம். சரி, மாமா வந்துட்டுருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம கொல்லிக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே தான் அணைக்கட்டு இருக்கு. அத்தை மீன் பிடிக்க வலைலாம் எடுத்துன்னு போகிறாங்க. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் வந்து செம கலராக இருக்குது. ஆற்றுக்குள்ளே போயிட்டுருக்கோம், எங்கே மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை தேடி போயிட்டுருக்கோம். வில்லேஜ் ஹண்டர். எங்க மீன் இருக்குன்னு தெரியுமாத்தா? எல்லா குட்டையிலும் இருக்குமா மீன்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டை குட்டையா இருக்கும். எங்க பார்த்தாலும் அந்த குட்டையில தான் மீன் இருக்கும். நானே அன்னைக்கு சாப்பாடு மாமாவுக்கு எடுத்துன்னு வரும்போது பார்த்தேன், மீன் இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் பயங்கரமாக இருக்கு. காலையிலே வந்திருக்கோம் நாங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கு கிளைமேட்லாம். இதில் நிறைய தண்ணி இருக்கு, தண்ணி கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கலாம் மீன். ஒரு 5 நிமிஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். தென்பண்ணை ஆற்றுக்குள்ளே தான் வரோம். ஆனால் நடு காட்டில் வர மாதிரி இருக்குது. ஃபுல்லாக முள்ளுக்காடாக ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக முள். இப்போ தான் ஆற்றுக்கு வந்துக்கிறோம். ஆற்றுல தண்ணி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சுத்தமாக இல்லை எங்கேயுமே. இப்போ தான் மணலே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல. எங்கேயுமே தண்ணியே இல்லையா? அத்த எதில் மீன் பிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. கொக்கு நிறைய உட்காந்து இருக்குது அங்கே தூரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆற்றுக்குள்ளே வந்தாச்சு, நடு ஆறுக்கு வந்தாச்சு. இங்கே சூப்பராக இருக்குது. இது மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஆறு எல்லாமே இந்த மாதிரி தான் மணலாக இருந்திருக்கு. மணல் எல்லாத்தையும் அள்ளனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முள்ளுக்காடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற்றுல தான் மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொக்கு நிறைய உட்காந்து இருக்காங்க. கொக்கு இங்கே பாருங்கள், கொக்கு நிறையா இருக்குது. அங்கே தான் மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீன் பிடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கெலாம் வரோம். அதுக்குள்ளே எல்லோரும் வந்து ஆல்ரெடி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே. ஆமாம், இறச்சி பிடிக்கிறாங்க. இப்போ நமக்கு மீன் கிடைக்குமான்றது தெரியல. நமக்கு ஏதாவது மீன் கிடைக்குதா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொக்கு இருக்கு, எல்லாத்தையும் கொக்கே சாப்பிட்டு போயிருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி தெளிவாக இருக்குது. இதில் மீன் இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். மீன் பிடிக்க போகிறோம். ஆனால் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது. தண்ணி ரொம்ப தெளிவா இருக்குது. ஏதாவது கொக்கு சாப்பிட்டு இருக்குமா? இருக்கா? ஆமாம், இருக்கு இருக்கு இருக்கு. இந்த பக்கம் ஒன்று ஓடி வந்துமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குட்டையில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம்.
மீன் நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாவது அந்த கொஞ்சம் இருக்கிற மீன் நம்ம பிடிக்கிறோம். மீன் பிடிக்கிறதுக்கு இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆற்றுல எல்லாரும் ஆமாம் மீன் பிடிப்பாங்க தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இடம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் வலை வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வலை இருக்குது, கொசு வலை. கொசு வலை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கிறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையால் பிடிச்சிருக்கீங்களா அத்தை மீனா? பிடிச்சிங்களா? பிடிச்சிட்டாங்க அத்தை, கையால் பிடிச்சிட்டாங்க பாரு. வலைக்கே வேலை இல்லையாப்பா. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தை வந்து சூப்பராக மீன் பிடிச்சிட்டாங்க. சும்மா தடவிட்டு இருக்காங்க நினச்சா மீனை பிடிச்சிட்டாங்க. அத்தையை விட்ட கையால் மீன் பிடிச்சிட்டாங்க போல இருக்குது. நம்ம வலை வேறு எடுத்துன்னு வந்திருக்கோம். அத்தை பிடிக்க மாட்டாங்க மீன், வாய்ப்பே கிடையாது. என்ன மேதுங்குது, இழுத்தாயா மேதுங்குது? அடியில் நல்லா இழுத்து பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆப்பிடுமா ஆப்பிடாதான்னு தெரியல. ஒரு ஏத்துனாங்க, கரை வரைக்கும் ஏத்துனாங்க. மாமா தான் சேரோட பிடிச்சி ஏத்துனாரு. ஆ ஆ உள்ள போகுது போகுது. இப்போ இந்த இங்கே தூக்கக்கூடாது, இங்கே தூக்கிட்டீங்கன்னா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வலை இழுத்தாச்சு, ஓடிடுச்சு. சரி எத்தனாங்க எத்தனாங்க, கரைக்கு எத்தனாங்க, மீன் ஆட்டுச்சேன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு வலையை இழுத்தாச்சு, ஒரு பெரிய ஜிலேபி ஓடிடுது. இப்போ எத்தனை மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ம், கவுத்து கொட்டுங்க. ஏ, மீன் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முத வலையிலே நமக்கு வந்து ஜிலேபி மீன்லாம் கிடச்சிருக்கு. எடுத்து போடுங்க அத்தை, குண்டான எடுத்துனாங்க. பரவாயில்ல, நமக்கு மொதல் வலையிலே கொஞ்சம் மீன் நல்லா கிடைச்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறா மீன். குட்டி குட்டி இறா போறோம், செம்தெரி. ம், நிறைய இறா மீன் இருக்கு. ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஃபஸ்ட்டு வலையில் நமக்கு மீன் கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. அடுத்து ஒரு ரெண்டு தடவை இழுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வலை இழுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நடுமத்தியில் மீன் எல்லாம் பூந்து அடியில் போயிடுச்சு. அதனால் வந்து நானும் போய் வலை இழுக்க ஃப்ரெண்ட்ஸ். வலை இழுத்து வந்தாச்சு, இப்போ வலையில் மீன் இருக்குதான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மண்ணு தான் நிறையா வருது. வலை இழுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏ, மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலையில் வந்து மீன் நமக்கு நிறையவே ஆட்டிருக்கு. வாவ், பெரிய ஜிலேபி ஒன்று ஆட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு ஒன்று இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் சூப்பராக பெருசாக ஒன்று ஆட்டிருக்கு.
இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஜிலேபி ஓடுது திப்பு திப்புனே. எடுத்து போடுங்க அத்தை. ஜிலேபி ஜிலேபி பாரு, சூப்பரா இருக்கு ஜிலேபி. பெரிய ஜிலேபி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்புறம் குட்டி ஒண்ணு, நிறைய குட்டி மீன் இருக்கட்டும். ரெண்டு இருக்கும் நீங்க இருந்தா தானே தூக்க மேல அப்படி போட்டுவா. ஆ இங்க போட்டானே நம்ம இருக்கு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது தடவை இழுக்கும்போது அவ்வளோ மீன் வரல, மீன்லாம் காலி ஆயிடுச்சு போல. அங்கே பிடிச்சி போட்டேன். இல்லை ஜிலேபி அது மட்டும்தானா? அது வந்து காலில் மாட்டிச்சு. மீன் பிடிச்சாச்சு. அத்தை என்ன நினைச்சாங்க, அது நிறைய மீன் பிடிச்சு போலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நிறையவே மீன் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதிர்பார்த்ததை விட. மீன் பிடிச்சிட்டோம், கிளம்புறோம். இங்க ஆத்துல அழகு செடி யாரு நட்டு விட்டாங்கன்னு தெரியல. ஃபுல்லா அழகு செடி மாதிரி நல்லா பயங்கரம் சூப்பரா இருக்கு. சவுக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. கருப்பு சவுக்கையா? அழகா முளைஞ்சிருக்கு ஆறு ஃபுல்லா, நல்லா பச்சை பசேல்னு. நான் அத்தா மீன் பிடிச்சிட்டீங்க, கிளம்பலாமா? நடந்து வரும்போது கொஞ்சோண்டு குட்டை இருந்தது, அந்த குட்டையை இறச்சி உழுவ மீன் ஆட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இங்க பாருங்க, இதுதான் உழுவ. ரெண்டு பெரிய உழுவ மீன் ஆட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உழுவ மீன், ஒரு குறவ மீன், பெரிய பெரிய உழுவ ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் ஏதாவது ஒன்று ரெண்டு மீன் இருக்கும் அத்தா. மீன் பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். மாமா அங்கே வர்ற பின்னாடி நாங்களும் ஆனும் அத்தையும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆமாம் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வைக்கிறோமா இல்லை வறுவல் பண்ணுறோமா என்ன பண்ணலன்னு பார்க்கலாம். வறுக்கிற மாதிரி பெரிய மீன் ஆப்பிடல. மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கொல்லியில் இருக்கிற பீன்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் வீட்டில் காலி ஆகிடுச்சு. பீன்ஸ் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால மறுபடியும் பறிக்க வந்திருக்கோம். பறிங்க அத்த பீன்ஸை. அடியில் ஃபுல்லாக வந்து வேரோட ஒட்டி நிற்குது பீன்ஸ், தெரியல ஒளிஞ்சிருக்குது. முத்திருதுல்ல, நல்லா முத்திருச்சு பீன்ஸ். பிஞ்ச விட்டுட்டு போனா முத்திரும். அடியிலும் கூட இருக்குது. அத்தை வந்து பீன்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பாலக்கீரை மறுபடியும் முத்திருச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இலையை மட்டும் கிள்ளணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து மறுபடியும் இலை எல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலை பெருசாகிடுது. பெரிய இலை மட்டும் நான் கிள்ளிக்கிறேன். அத்தை இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை இவ்வளோ பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட். கீரை கடையை போகிறீங்களா, பக்கோடாவா? பிடுங்க பிடுங்க, வா பிடுங்க அத்தை, எல்லாத்தையும் பிடுங்கிருங்க அத்தை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முளைஞ்சி வெளியில் வந்துட்டு. ஒன்று ஒன்றா பிடுங்க அத்தை, எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முள்ளங்கி நல்லா பெருசாக எடுத்து
வந்தாங்கத்தா இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம அதே பிஞ்செல்லாம் பிடிக்கிட்டேன், கொஞ்சம் விட்டுட்டு வந்தபோது அது ஆளுங்க. ரெண்டு ரெண்டாக மலைஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிச்சிக்கிட்டு முள்ளங்கிய பிடிங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. சங்கீதா, மீன் பிடிச்சுன்னு வந்துட்டோம் நாங்க. மீன்லாம் பிடிச்சாச்சா? சூப்பரா பிடிச்சுன்னு வந்திருக்கோம், பாருவா. ஏய், பெரிய பெரிய ஜிலேபியே. வா, ஜிலேபி மட்டும் கிடையாது, அங்க பாரு, கையில எடுத்து பாரு. வா, இங்க பாரு, ஆத்துல எப்படி எல்லாம் மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரா தானமா? ஆமா, ஆரா மீன். ஆராலே வந்து நல்லா டிசைன் டிசைனா இருக்கும். ஒண்ணு மஞ்சள் கலர் கூட இருக்கும், ரெண்டும் ஒரே கலர். இது வந்து ஆரா மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஆரா மீன். இது எதா வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீன் மூக்கு நீட்டா இருக்கு. கோலா கோலா அது. நான் கூட இததான் ஆரா மீன் நினைச்சிட்டேன். ஆரா மீன் சொல்லிட்டேன். உலுவை மீன், உலுவை மீன். கெளுத்தி மீன் ஒண்ணு இருக்கும் சங்கீதா, பெரிய ஜிலேபி. ஜிலேபி கண்ட ஒரு கெளுத்தி மீன். சசிவதா வாய் தரும், என் பொண்ணு வாய் தருமோ தருதான். பயங்கரமா அஞ்சுகிட்டு இருக்கு போல இருக்குதா? என்ன பண்ண போறீங்க? மீன் வந்து நாட்டு மீன் குழம்பும் வந்து பண்ணலாம். நாட்டு மீன் பெரிய பெரிய மீன் இருக்குல்ல? ஆமா. இது மாதிரி இன்னொரு 4-5 மீன் போட்டு சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணி கிடைக்கலையா பேபி? பெரிய மீன், மத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்மால் சைஸ். ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து ஆத்துல புடிச்ச மீனை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுக்க போறேன், அதுதான் பண்ண போறோம். சூப்பர் பேபி. பயங்கரமா ரெடி பண்ணிருக்க போல இருக்கா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடுப்புல நாட்டு மீன் வறுவல். இங்க பாருங்க, மீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மசாலா போட்டு ரெடியா இருக்குது வறுக்கிறதுக்கு. நம்ம ஆத்துல புடிச்சு வந்து கஷ்டப்பட்டு வந்து பேபி அம்மா அப்புறம் அப்பா போயிட்டு வந்து புடிச்சிட்டு வந்தாங்க. அதுல வந்து பெரிய மீனா கொஞ்சம் வந்து பொறுக்கி அதை வறுக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்டு தயாரா இருக்கு, வறுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. எல்லா மீன் வச்சிருவோம். போய் மீன் பிடிக்கிறதுக்கு வலை வாங்கிட்டு வந்து போய் மீன் பிடிச்சினு வராங்கப்பா. ஆமா, கொசு வலை வாங்கிட்டு வந்து போய் மீன் வலை வாங்கிட்டு வந்து. ஏன்னா மீன் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி ஓடும் போது மீன் கிடைக்கும். அதுக்கே அப்பா வந்து ஃபீல் பண்ணார், ரெண்டு இடத்த பார்த்து வச்சதெல்லாம் வந்து வேற யாரோ போய் அப்போ நம்ம போகிறது கட்டியும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் கிடச்சிது. பாருங்க, அடுப்பு கேஸ் மாதிரி எரியுது, மீன் பயங்கரமாக வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துருக்கு, ஜிலேபி மீன் எல்லாமே வந்து ரெடியா இருக்கு, சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்து மீன் குழம்பு அண்ட் ஆத்து மீன் வறுவல். நல்லா ஜிலேபி கண்டே நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வறுத்து வச்சுக்கிறேன் நான். மீனாக வச்சேன், கருவாடை ஆயிடுச்சு பா. மசாலாலாம் எதுவுமே சிந்தாமல் உதறாமல் நல்லா வறுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுமாதிரி ஃபேமிலியாக போயிட்டு ஆற்றுல இந்த மாதிரி வலை போட்டு மீன்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.